வணக்கம். இந்த பதிவு தமிழகத்தில் உள்ள அத்தனை படித்தவர்களுக்கும் பண்பாளர்களுக்கும் நல்லவர்களுக்கும், அதுவும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அதன் தலைவர் மரியாதைக்குரிய தம்பி அண்ணாமலை அவர்களுக்கும் உள்ளிட்ட அனைவருக்குமே இந்த பதிவு. நான் ஞானசேகர்நாத், பாரதிய ஜனதா கட்சி செயல் தலைவர், தமிழ்நாடு புதுச்சேரி. சரி, இப்போது அண்ணாமலை அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயத்தை சொன்னார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒருத்தர் இரிட்டேட் பண்ணுறாரு, அந்த வீடியோ எல்லாமே தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துருக்கோம், இரிட்டேட் பண்ணுறாரு, தொடர்ந்து கேள்வி எரிச்சல் மூட்டும் முடியாத அதை மடக்கி மடக்கி கேட்குறாரு. அவர் ஒரு கட்டத்தில் அதை ஸ்கிப் பண்ண பார்க்குறாரு, அவர் அதை விடவில்லை. அதனால் சொன்னார், அண்ணா கோச்சிக்காதீங்க, உங்களுக்கு 200 உண்டு, 200 அப்படி 3000 வரைக்கும் ஏழை ஓடுற மாதிரி சொல்கிறார். அது மனதை புண்படுத்துகிறது என்று சொல்லும்போது, ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர், அவர் வயசை விட்டுருங்க, அவர் படிப்பெல்லாம் விட்டுருங்க, ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரை நீ எந்த தலைவரை இந்த மாதிரி நீங்கள் மடக்கி மடக்கி கேட்பீங்க? இந்த அராஜகத்தை நம்ம என்னன்னு சொல்றது, அந்த தனி மனிதனை தான் நான் சாடுறேன். அவன் நிறுவனத்தை கூட, அவருடைய நிறுவனத்தை கூட நான் சாடல. அந்த தனி மனிதர் தான் பெரிய மேதாவி என்றும், தான் அண்ணாமலையை மடக்கி விட்டதாக நான் கேட்டுவிட்டேன் என்பதாகவும், மற்றவர்களுக்கு புலப்பட வேண்டும் என்றும், பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆவாத கட்சியில் ஈனத்தரமாக ஏதேனும் நடக்கும்ன்றதை தான் அவர் வெட்டிய வெளிச்சமாக சொல்கிறார் அண்ணாமலை. இதில் என்ன தவறு இருக்குது? சரி, இப்போ அது அது தலைமைப்படத்திலிருந்து கேட்டதுனால அது உடனே சர்ச்சைக்குரியதாகவும், அதை உடனே நம்ம ஒரு மாதிரி அதை திருச்சி பேசுவதில் ரெடியாக இருக்காங்க, அதுக்குன்னு ஒரு ஆதரவு மீடியா திருச்சி பேசுகிறாங்க. அது மட்டும்தான் தன்மானம் பாதிக்குது அப்படின்லாம் சொல்லி. எனக்கு தெரிஞ்சு தமிழக ஊடகத்தில் பொதுவாக மேஜர் ஆஃப் த பீப்புள், ஐ எம் நாட் பிளேமிங் ஆல் த பீப்புள், மேஜர் ஆஃப் த பீப்புள் இந்த கவர் வாங்குற பழக்கம் உண்டு. ஏன் இதில் என்ன அவங்களுக்கு கௌரவம்? சம்பளம் போக இதை கிம்பளம் தான் நான் சொல்லுவேன், லஞ்சம் தான் சொல்லுவேன், லஞ்சம் தான். நீங்கள் யாரும் எம்எல் டிஃபமேஷன் கேஸ் போடலாம். இப்படி கவர் வாங்குவது அரசியல் மீட்டிங்க்கு போனாலோ, ஒருத்தருடைய விஷயங்களுக்கு போனாலோ கேட்பது பழக்கம் உண்டு. வாங்காதவர்களை விட்டுருங்க, எக்ஸம்ஷன் வில் நெவர் பிகம் எக்ஸாம்பிள். இருக்கிறார்கள் அந்த உத்தமர்கள், அது அறிதிலும் அரிதாகும், சிறிய எண்ணிக்கையில் தான் இருக்கிறாங்க. அதில் என்ன தப்பு, என்ன சொல்லிட்டாரு? உடனே எல்லாம் சேர்ந்து அவர் வந்து தப்பாக பேசிட்டார். ஒன்றும் இல்லை, எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்கள் மனசாட்சிக்கு விட்டுறேன். இதில் எந்த அளவுக்கு அராஜக போக்கு, ஜனநாயகன்ற பேரிலையும் பத்திரிகை துறை என்பதிலையும் அந்த தனி மனிதனுடைய அந்த சிலுமுசம் சிலாவளியத்தனத்தால் மொத்தமான அப்படி அந்த ஒரு கேடயத்தை பாதுகாப்புக்கு கொண்டு வராங்க. ஒன்றும் இல்லை, புதுச்சேரியில் கவர்னர் கிரண்பேடி அவர்கள் இருந்தாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, பொதுமக்களை கேட்டால் அங்கே இருக்க அரசியல்வாதிகளை கேட்டனா அவங்க ரொம்ப கேட்டவங்கன்னு சொல்லுவாங்க. ரைட், இந்த ஒரு போராட்டம் ஒன்று நடத்துகிறாங்க, கவர்னர் மாளிகை திடீர்னு சொல்லாமலாம் போய் எல்லாம் கும்பலாக கேரவ் பண்ணி தடுக்கிறாங்க. ஒரு 6 நாள் போராட்டம், டெல்லியோட முதலமைச்சர், இப்போய முதலமைச்சர் கெஜ்ரிவால் வந்தாங்க, இன்றைய தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்களும் வந்தாங்க. அதில் அவங்களுக்கு தெரியும் என்ன நான் என்ன சொல்ல வரேன்னு, அதெல்லாம் என்கிட்ட நிறைய ஆதாரம் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இதுமாதிரி ஒரு அவங்க மேலே வந்து நாராயணசாமி முதலமைச்சர் வந்து பெரிய அடாவடி பண்ணுறாரு, நான் பாரதிய ஜனதா கட்சியின் செயல்தலைவரை கடும் போராட்டம் பண்ணி தனி மனிதான் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸு ஃபைல் பண்ணிட்டேன். அதில் ஃபைல் பண்ணி தான் நாராயணசாமி உள்ளிட்ட இவங்க எல்லாருமே, அது ஒரு கிரிமினல் நடவடிக்கை தான். அது முதலமைச்சர்னா தனியாக கொம்பு இல்லை, தமிழகத்தின் முதலமைச்சர் உள்ளிட்ட அவர் சட்டத்தை அவர் விஷயத்தை கையாள முடியாது, சட்டவிரோதமாக செயல்பட முடியாது. அதனால தான் இன்னைய வரைக்கும் ஆர் என் ரவி அவர்களை கிட்ட நெருங்க முடியாமல், கவர்னர் மாளிகையை வந்து முற்றுகையிட முடியாமல் தவிக்கிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், சேலஞ்ச் பண்றேன், முடிஞ்சா அதே மாநில முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நான் சவால் விடுறேன், இப்பவே பண்ணுங்க பார்ப்போம். ஏன்னா சட்டப்படி அதை அனுமதிக்கவில்லை, சட்டத்தை மீறிய செயல் புதுச்சேரியில். நான் எடுத்து போய் ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறேன், நான் தனி மனிதனாக போராடுறேன், எனக்கு மனசு தோண்டும் போது போராட்டம் பண்ணோன்னு தான் தெரியும், விடாமுயற்சியில் போராடுறோம். நான் இந்த நியாயத்தை நம்ம மக்களுக்கு கொண்டு போனோமே, இப்படி ஒரு அநீதி நடக்கிறதே, இவர் குற்றவாளியாச்சேன்னு பேப்பர் ஒர்க்லாம் பண்ணிட்டேன், அது மெனக்கெடுதல், பெரும் மெனக்கெடுதல். ஹைகோர்ட்டில் நான் கேஸ் ஃபைல் பண்ணிட்டேன் கொரோனா டைமில், அந்த 2020 அதுக்கு முன்னாடி கடுமையான முயற்சியில் இது எப்படியாவது மீடியாவில் கொண்டு போய், நல்லவர்களாக இருப்பாங்க அவங்கள்ட்ட இதை போய் இந்த மாதிரி பேப்பர் ஆதாரத்தெலாம் காமிச்சு பப்ளிசிட்டி பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு நல்ல எவிடன்ஸாக வருமேன்றதுக்காக நான் ஒரு நாள் 2019 பக்ரீத் அன்னைக்கு சென்னை ப்ரெஸ் கிளப்புக்கு வரேன். இங்கேருந்து விடியற்காலம் 5 மணி கிளம்புறேன், என்னுடைய நான் செயல்படும் தீவிரம் உங்களுக்கு புரியாது, என் கட்சி தலைமைக்கு தெரியும். டெல்லியில் தீவிரமாக போய் அந்த பேப்பர்லாம் சுமந்துன்னு போகிறோம், இவ்வளோ பெரிய பையி, அதில் அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் பேப்பர்ஸ் எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன். போய் போனோடனே நான் ஒரு கற்பனையில் போகிறேன், போனோடனே ஒருத்தர் கேட்பார், ஐயோ அப்படியாங்க மாநில முதலமைச்சர், புதுச்சேரி முதலமைச்சர் மேலேயே பிரச்சனை. ஏன்னா சாதாரண முதலமைச்சர் இல்லை, மன்மோகன் சிங்கிடம் கூட 100 மீட்டர் ஓரத்தில் ஓடக்கூடிய ஒரு பெரும் செல்வாக்கு பெற்றவர். இப்போ அவரை பள்ளப்பிடி ஓரம் வச்சுருக்காங்க காங்கிரஸில், அதை விட்டுருங்க. நான் என்ன கேட்குறேன், அவ்வளோ செல்வாக்கு உள்ள மத்திய அமைச்சராக இருந்தவர் உடனடியாக நேரடியாக தமிழக முதலமைச்சராக இருக்கிறார். ஸ்டாலின் அவர்களுடைய நெருங்கிய அரசியல் குருன்னு சொல்லலாம், இப்போ அவருடைய ஸ்டைல் தான் இவர் சில நேரத்தில் பயன்படுத்துவார். திரு ஸ்டாலின் அவர்களும் வந்து இங்கே வந்து சட்டவிரோதமாக அதே இடத்துல போராட்டம் பண்ணார் அந்த டைமில், அப்போ அவர் எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டில். நான் என்ன பண்ணுறேன், தமிழ்நாட்டில் ப்ரெஸ் கிளப்பில் எல்லா பேப்பர் எடுத்துகிட்டு வந்தோடனே நான் நினைக்கிறேன் என்னை கூப்பிட்டு அவன் நடந்தாலும் சொல்லுங்கள், உடனே நம்ம நியாயத்தை கேட்டோம்னு கேட்பாங்க பொழுது. கேட்டால் முதல்ல ஒருத்தர் ரிசப்ஷனில் என்ன வரவேற்கிறார், எல்லாத்தையும் பேசிட்டு அவருக்கு பாண்டிச்சேரி முதலமைச்சர்னா லைட்டாக ஜெர்க்கடிக்குது. உடனே அவர் அந்த பொறுப்பில் இருக்கு, அது செயலாளர் தலைவர், இப்போ அதெல்லாம் உள்ள அந்த பிரிவில் யார் இருந்தாங்களோ அவங்கள்ட்ட எனக்கு அங்கே ஃபோனில் கனெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க.
நான் ஃபோனில் சொல்கிறேன், வணக்கம் சார், நான் இந்த மாதிரி புதுச்சேரியிலேருந்து வந்திருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ்லாம். அவர் இப்படி முதலமைச்சரே சட்டவிரோதமாக பண்ணார்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அவர் அவர் மடக்கி கேட்குற விதம் வந்து ஒரு நிருபராக உண்மை அறிவதற்காக இருக்கும். ஆனால் அதுவே எனக்கு எரிச்சலை போட்டு முடியாது. அப்பயும் நான் தனியாக சொல்கிறேன், இல்லை சார் என்கிட்ட ஆதாரம்லாம் இருக்குது, நான் பேசணும். அடுத்து அவங்க வைக்கிற செக் என்னன்னா, சொல்லி சொல்லி பார்த்தாரு, இவன் நான் வந்து மீண்டும் என்னுடைய நியாயத்தை நிரூபிக்கிறேன்னு ப்ரெஸ் கிளப்புக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகை சொன்னார். இப்போ நான் தவறான அமௌண்ட்டு சொல்லக்கூடாது, பட் அவங்க சொன்னாங்க நீங்கள் இந்த தொகையை கட்டணும். இரண்டு, நாங்கள் கட்டின நீங்கள் வந்து சொல்லலாம், அந்த வர்றவங்களெல்லாம் நாங்கள் கூப்பிட முடியாதுன்னு சொன்னாங்க. இது தமிழகத்தின் ப்ரெஸ் கிளப்பில் நடந்த எனக்கு தனிப்பட்ட முறையில் ஏற்பட்டது. இது என் வீட்டு பிரச்சனையோ எனக்கு ஏற்பட்ட என்னுடைய பாதிப்பையோ பப்ளிக்கில் சொல்லி மக்கள்கிட்ட நான் நியாயம் கேட்க வந்திருந்தால் நீங்கள் சொல்கிறது நியாயம். ஒரு அரசு ரீதியாக அரசியல் ரீதியாக ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை கிரிமினல் வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிறார், அதுக்கான எவிடன்ஸ் இருக்குதுன்னு எடுத்து நான் இவ்வளோ பேப்பர் எடுத்துன்னு தனி மனிதனாக வேர்வை சிந்தி ஓடியாவது இத்தனை கிலோமீட்டரில் புதுச்சேரியிலேருந்து அங்கே கிளம்பி விடியற்காலில் 5 மணி கிளம்பி வந்து இவ்வளோ மெனக்கெடுதலோடு வந்து நான் நிற்கும் பொழுது எனக்கு அடுத்த கேள்வி, நான் பணம் கட்டணும், எனக்கான பணம் கட்டுறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு பொருளாதாரம் இல்லைன்னு வச்சுங்க, அந்த தேதியில் ரொம்ப சிரமம். அப்பா நான் என்ன பார்த்தேன், இந்த பணம் கட்டி நம்ம என்ன சொல்கிறது, இவங்களுக்கு பணம் கட்டுறதில்ல, வருபவர்களை நீங்களே கூப்பிட்டு கொள்ள வேண்டும், அந்த கூப்பிட்டு கொள்ள வேண்டும் என்பது தான் இங்கே பேசுகிற மறைமுகமாக இது வரைக்கும் பகிரங்கமாக பேசப்படாத தவறு. நான் எப்போ எல்லாருக்கும் கவரில் நொட்டி, நான் எப்போ என்னுடைய நியாயத்தை, எனக்கு நடந்த அநீதியை இந்த தமிழக மக்களுக்கும் இந்த புதுச்சேரி மக்களுக்கும் நான் கொண்டு வர்றது? நான் போராளி, நான் ஒரு நியாயத்திற்காக, ஒரு தர்மத்திற்காக, ஊழலுக்கத்திற்காக போராடியவன். 2 முறை கைது செய்யப்பட்டிருக்கிறேன், பல துன்புறத்துக்கு ஆளாக இருக்கிறேன் கடந்த ஆட்சியில், காங்கிரஸ் ஆட்சியில். ஆமாம், இதை திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சராக தலைவராக இருந்து, எதிர்கட்சி தலைவராக இருந்து இன்று தமிழக முதலமைச்சராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்கு தெரியும். தம்பி சொல்வது சத்தியம், உண்மை என்று அவருக்கு தெரியும். அப்புறம் இதான் இனி ஓகே, உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், உங்களுக்கு வந்து பயிலோன்றங்கிறதும் ஒரு உண்டு, அவர் திரைப்படத்துறையில் உள்ளவங்கள கொஞ்சம் கடுமையாக விமர்சிக்கிறாரு, அது என்னை ஒரு வகையில் என் துறையும் கூடாது கடுமையாக பேசுறது, எனக்கு முழுமையாக அவரோட உடன்பாடுது. ஆனால் அவர் அவர் சொல்கிறது என் பக்கம் நியாயம் இருந்தனர். ஒரு நாளைக்கு ராஜன் என்ற ஒரு தயாரிப்பாளர் சிறுமைப்படுத்தினார், இவர் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ராஜன் அவர்களுக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறார். கம்ப்ளைண்ட் கொடுத்து வெளியே வந்தோடனே இதே நிருபர்கள்லாம் அவரை போட்டு மடக்கி மடக்கி, ஏன்னா ஏதோ ஒரு திரைத்துறையினரை, யாரோ ஒரு நடிகையே, யாரோ ஒரு நடிகரை நான் பாருங்க மடக்கி கேட்டேன்னு சொல்லி திருப்திப்படுத்தணுன்ற நோக்கத்திலேயே மடக்கி 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 ஒரு விஷயத்தை அவர் பதில் சொல்லிடுறாரு. அவரும் ஒரு பத்திரிகையாளர்ன்றதையும் சொல்கிறாரு. அதை மீறி இந்த புதுசாக வந்த அப்ரண்டிஸ் பசங்க, சின்ன சின்ன பசங்க எதையோ மடக்கி மடக்கினோட எரிச்சல். அவர் சொன்னார், ஏன்பா நம்ம இதில் துறையில் என்ன நம்ம வந்து கவர் வாங்குறது இல்லையான்னு சொன்னார். அதுக்கும் ஒரு சிலர் அங்கேயே கோவப்பட்டு கவர் வாங்க சொல்றது பற்றி நீங்கள் சொல்லலாமா சொல்லலாமான்னு அவர் அதையும் மறைக்கிறாரு. இது அரசியல் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு ஒரு கூட்டத்துக்கு போனால் நம்ம கவர் கொடுக்கறது பழக்கம் தானே. இந்த ஆடியோ நீங்கள் யூடியூப்ல தேடினீங்கன்னா இருக்கும், பயிலோன்றங்கிறது விமர்சையாக எல்லாருக்கும் தெரியும். சினிமாவை கிழக்கின்னு கேட்கிறவர் அப்படிப்பட்டவர் கமிஷனர் ஆஃபீஸில் புகார் கொடுத்துருவோட அந்த இன்டர்வியூ தயவு செய்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த அண்ணாமலை சொன்னது உண்மையாக இல்லையான உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு நிர்பந்தத்தை கொண்டு வருவது இந்த மாதிரி அப்ரண்டிஸ் அல்ல கையுங்க, பிள்ளைக்கா பிள்ளைங்க. புதுசாக இந்த துறையில் வந்தவுடனே தங்களுக்கு பெரிய தகுதி வந்து விட்டதாகவும் எல்லா கேள்வியும் அதான் அண்ணாமலை சொல்கிறார், ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எல்லாம் எனக்கு தெரியணும்னு நீங்கள் நினைக்கிற ஒரு அரசியல் தலைவரை குடியரசு தினம் சுதந்திர தினம் கூட தெரியாமல் தடுமாறுகிற இவரை தானே இன்றைக்கி தமிழக மக்கள் முதலமைச்சராக உட்கார வச்சுக்கிறாங்க. அது உங்களுக்கு புரியலையா? எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டும் அண்ணாமலை. அவரை இரிட்டேட் பண்ண வேண்டும் என்று நீங்கள் துடிக்கிற பத்திரிகை நண்பர்கள் நான் சொல்லுகிறேன், நான் சொல்கிறேன், என்கிட்ட இவ்வளோ ப்ரெஸ் கிளப்பில் எனக்கு ஏது இந்தமாரி ஒரு எத்தனை கிட்டத்தட்ட வந்து எல்லா அதர்ஸோடு போட்டு என்னென்னா வீக்லி மந்த்லி இது விஷுவல் மீடியா அப்புறம் அதர் மீடியாஸ் பிரிண்ட் மீடியாஸ் உட்பட என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் இருக்குதுன்னா 86 பேருடைய ஃபோன் நம்பர் தொலைபேசி எண் என்கிட்ட இருக்குது. இதெல்லாம் நான் மெனக்கெடும்போது எனக்கே கிடைச்சிது, எனக்கு கிடைச்ச அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இது நடக்கிறது உண்மை, கவர் போடு வாங்குறதுன்றது அது விருப்பப்படுறவங்க கொடுக்கறது வாங்கிறது. ஆனால் அதுக்காக நீ வந்து மெனக்கெட்டு மாரடிக்கிறது கூலிக்கு மாரடிக்கிற மாதிரி ஒரு மாநில தலைவரை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் வயதை பார்க்காத, அவருடைய படிப்பை பார்க்காத, அதெல்லாம் விட்டு எங்களுடைய தலைவரின் நேரடி பிரதிநிதியாக இங்கே இருக்கிறாரு, அவருக்கான மரியாதையும் கொடுக்கணும். கேளுங்க, அவர் ஸ்கிப் பண்ண விரும்புகிறாருன்னா அடுத்த கொஸ்டின் தானே போனோம். இதுக்கு உடனே சங்கம் வந்து நாங்கள் கண்டிக்கிறேன். நான் இப்பொழுது நான் சொல்லுகிறேன், தமிழக மக்கள் இது கூர்ந்து கவனிக்க வேண்டும். இது ஒரு வகையான திட்டமிட்ட அண்ணாமலையின் மீது தாக்குதல். அதேமாரி அண்ணாமலை அவர்களுக்கு நான் சொல்வது, ஒரு 3 மாதம் பேட்டிகளை தவறுங்கள். அப்படி எதனால் கொடுக்க வேண்டியது இருந்தால் பத்திரிகை அறிக்கை மூலம் கொடுங்கள். இது என்னுடைய செயல் தலைவராக என்னுடைய விருப்பம், அது தலைமைக்கும் தெரியும். தலைமை மீண்டும் உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதம் அமைதியாக இருங்க. இதை எப்படி கையாள வேண்டும் என்பது சரியான வழிமுறை இருக்கிறது, அதை நாம் கையாள்வோம் என்று நான் அண்ணாமலைக்கும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். 3 மாதம் வெறும் அறிக்கை மூலமாக உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிங்க. ஏன்னா இவன் நாளுக்கு நாள் அண்ணாமலை ஒரு ஹீரோ மாரி ஆக்குறேன்னு சொல்லி அவரை டெம்ட் ஆக்கி கடைசி அவரை லாக் பண்ண பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை,
கொலாவளி சீனிவாசன் அவர்கள் ஒரு இன்டர்வியூ சொல்கிறார், என்னுடைய தெரிந்த ஒரு பெண்மணி, அவங்க வந்து நான் அண்ணாமலையோட இன்ட்ரிக்கு நான் ஃபேன், அதுமாதிரி சொல்லுவவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் அவரோட கேள்விப்பட்டிருக்கேன், இல்லை அவர் அண்ணாமலை பேசும்போது நம்மளுக்கும் பிடிக்குது, ஏன்னா ஒரு விஷயத்தை உள்வாங்கிறார், டப்புனு அவருடைய படித்த அறிவோ அனுபவம் இதில் வச்சு டக்குனு அதை கவுண்டர் கொடுக்குறாரு. இது எல்லா அரசியல்வாதிக்கும் வராது, ரைட். ஆனால் அதையே பேசினு இருக்கிறது ஒரு மாநில தலைவரின் வேலை இல்லையே, அப்படின்னா அவங்களை செயல்பட விட மாட்டாங்க. இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களை அண்ணாமலை குறிப்பாக இந்த 3 மாதமாக எப்படி முடக்கினார்கள் திமுககாரர்கள் மீடியா மூலமாகவும், அவர்கள் நினைத்தவாறு எப்படி முடுக்கினாங்கன்னு முடக்கி வைத்தார்கள் என்பதை நான் சொல்கிறேன். அண்ணாமலைக்கு மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன், 3 மாதம் எதுவுமே அறிக்கையில் இருக்கட்டும், மீதி எல்லாம் போராட்டம் என்பதெல்லாம் லைவில் வாங்க, கிரவுண்டில் வாங்க, களத்தில் இறங்கி விளையாடும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். 31ஆம் தேதி நீங்கள் நினைத்தது போல் பிரம்மாண்டமான ஒரு முற்றுகை போராட்டம் நடத்த வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நானும் இருப்பேன் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.